அம்மா விட்டு பாட்டு ஏண்டா கட்டி போட்ட? அம்மா விட்டு மாடுன்னு எனக்கு தெரியாது. என் வயல்ல வந்து மேஞ்சிட்டு இருந்தது, கட்டி வச்சுட்டேன். என்ன திமிர உனக்கு? அவுத்துறானே. சரிடா. இந்தாங்க ஓட்டிட்டு போங்கண்ணே. சும்மா போவனா? எங்க வீட்டு மாட்ட கட்டி போட்டதுக்கு எங்க முதலாளி அம்மா சவுக்கடி கொடுக்க சொன்னாங்க. ஐயோ அவர் வீட்டு நிலத்துல உங்க வீட்டு மாடு மேய்ஞ்சதுக்கு யாருக்கு யாரா அடி கொடுக்கறது? அழகிரண்ணே, உங்க வீட்டு நிலத்துல மாடு மேய்ஞ்ச எவ்வளவு நஷ்டமா இருக்கு? தம்பி, அதெல்லாம் ஆனந்தம் சொல்லுங்கண்ணே, கேக்குறேன்ல. 100 ரூபாய்க்கு மேல இருக்கும். உங்க அம்மா கிட்ட சொல்லி மரியாதை அந்த 100 ரூபாய் நஷ்ட கிட்ட கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போச்சு. இல்ல மாட்ட கசாப்புக்கு போட்டுருவோம். போட சொல்றத கேளுங்க, விட்டுடுங்க மேல தம்பி. ஐயோ என்னது? மான மரியாதையா சொல்றேன் முருகா. ஆனா உன்ன முருகன
அவன் ஒருத்தரை தான் உன்னால மிரட்ட முடியாது. ஆமா, நீ என்னதான நினைச்சுட்டு தெரியற? நீ என்ன இந்த ஊருக்கு தலைவனா? பின்ன கண்ணுக்கு முன்னாடி ஒரு அக்கிரமம் நடக்கும்போது சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றீல? ஆமா, இவரு பெரிய கிருஷ்ண பரமாத்மா. எங்கெங்க அக்கிரமம் நடக்குது அங்கெல்லாம் இவரு அவதரிச்சிருவாரு. அப்பா ஏப்பா வேலு, அப்பா சொல்றது நியாயம் தானே? நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம்? என்னமா செஞ்சிருவாங்க, தலைய வெட்டுருவாங்களா? அண்ணன் செஞ்சுதான் சரி, இல்லன்னா இன்னொரு நாளைக்கு நம்ம வயல்ல அவங்க வீட்டு மாடு வந்து மேயும். அடி சக்க, பாத்தியல வள்ளி விட்டு ரோசத்தை. ஆமா, இதுல யார் ரோஜா? ஏலா யா வேலு, பெருசா அழகிரிக்கு வக்காலத்து வாங்கிட்டு போய் மாட்டை கட்டி போட்டியா? இப்ப அந்த பையன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமாடா? என்ன செஞ்ச? மாட்டை அவுத்துக்கிட்டு போய் நேரம் பார்வதி அம்மா வீட்டுல விட்டுட்டு அந்த அம்மா கால கொடுத்து கும்பிட்டு வந்துருக்காட்டா. அது பொழைக்க தெரிஞ்சவன். இந்த பார்வதி அம்மா வீட்டுல உங்களை ஓட்டிக்கிட்டு வர சொல்லி, கூட்டிட்டு வர சொல்லி ஆள் வந்திருக்கி. பாத்தியாடா, இப்ப அந்த அம்மா கோபத்துக்கு நீ ஆளாக்கிட்டியடா. நான் இப்பவே போய் அந்த அம்மா கையில கால விழு. செய்யாத தப்புக்கு நாம ஒண்ணு மன்னிப்பிக்க வேண்டியதில்ல. நீங்க போய் அவ கையில அவங்க கையில துட்டு இருக்குல்ல. அப்ப துட்டு இருந்தா எல்லாரும் பயப்படுவீங்களா? நானும் இந்த ஊர்ல நாலு காசு சேர்க்க போறேன். நம்மளையும் பார்த்து நாலு பேர் பயப்படுவேன். துட்டு சேர்க்க ஒரு நல்ல வழி சொல்ல. குடிமை பூரா மூடவே நல்ல கல் அடிப்போம் அடிப்போம்.